நாட்டு பசுவிலிருந்து சாணத்திலிருந்து அழகாக ஃபார்ம் பண்ணியிருக்கிற வரட்டி, இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது வரட்டி, இது அதனுடைய உருண்டை. இந்த சம்பந்தமாகவும் நம்முடைய ஆரோக்கிய சம்பந்தமாகவும் தான் நம்ம பசுராகவஞ்சி 3 நாள் கிளாஸ் எடுத்தார். அவர்கிட்ட இந்த 3 நாள் கிளாஸ் ஒப்பீனியன் பற்றியும் இந்த மகாபாரத பர்வதங்கள் பற்றியும் என்ன சொல்கிறான்னு கேட்போமே. 1 நிமிஷத்துக்குள்ள சொல்லுண்ணா. ஐயா ரொம்ப சந்தோஷம், மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த 3 நாள் நிகழ்ச்சி மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அத்தனையும் சொல்லி முடிச்சுட்டேன். அதில் ஒரு எனக்கு திருப்தி. இந்த நிகழ்ச்சி முடிவில் கிடைக்கக்கூடிய அந்த பிரசாதம் இருக்கு பாருங்க, வியாசரனுடைய தமிழாக்கம், அப்பா எனக்கு அவ்வளவு மனநிறைவு தந்தது. 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டேன். இது என்னுடைய வாழ்நாள் ப்ராஜெக்ட். அந்த அத்தனை புத்தகத்தையும் நான் படிச்சு முடிக்கிறத என்னுடைய வாழ்நாள் ப்ராஜெக்டா நான் எடுத்துட்டு போறேன். இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷம் அதை படிச்சு முடிக்கணுங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் விஷயம். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணது 3 நாளும் கம்மி, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? எப்பொழுதுமே கிடையாது. என்ன சொல்றதுதான் என் வேலை, கேட்கறது அவா வேலை. அது கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, அதனால இங்க எப்பொழுதுமே நான் வந்து கடந்த 18 வருஷ பயிற்சி எனக்கு, நான் சொல்லுகின்ற வேலையை எத்தனை பேர் கேட்கறாங்கிற நோக்கமே எனக்கு கிடையாது. அவாவா ஒரு ஒருத்தரையும் 100 பேர் வச்சுன்னு சொல்லியிருக்கேன், 250 பேர் வச்சுன்னு சொல்லியிருக்கேன். ஒருத்தருமே இல்லை, ஒருத்தர் மட்டும்தான் வந்திருக்காங்கன்னா ஒருத்தருக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், 3-4 கிளாஸ் எடுத்திருக்கேன், ஒருத்தருக்கு மட்டும் எடுத்திருக்கேன். பிற்காலத்தில் அவர் பெரிய எழுத்தாளராக மாறி அதை அந்த இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துன்னு போனேன். கல்கி போன்ற பத்திரிகைகள்லாம் எழுத ஆரம்பிச்சேன் ஒருத்தர்கிட்ட கிளாஸ் எடுத்துருக்கேன். அதுலேருந்து எனக்கு நம்பிக்கை, கேட்கறவா அவா அதிர்ஷ்டம், கேட்கறவா அவா இஷ்டம், அவ்வளவுதான். சொல்றவருடைய நம்ம பொறுப்பு, சொல்ல வேண்டியதை முழுமையா சொன்னதா நீங்க நம்புறத, நீங்க என்ன நினைக்கிறீர்? பிரமாதமா இருந்தது. இன்னும் நிறைய பேர் வந்திருக்கலான்ற ஒரு ஆதங்கம் மட்டும் இருக்கு. ஆதங்கம் மட்டும் அது தனியா வச்சு போகுது, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா சொல்ல வேண்டியது முழுசா நம்ம சொல்லி முடிச்சிட்டோங்கிற மகா திருப்தி எனக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்ண்ணா. க்ஷீரசாகரம் சார்பா உங்களுக்கு எல்லாம் நமஸ்காரங்கள். சந்தோஷம். ராம் ராம்.